வணக்கம் நண்பர்களே. பின்னாடி பார்த்தீங்களா, ஒரு சரக்குன்றை மரம் பூத்திருக்கு. இது ஒரு நல்ல ஒரு பருவம். நிறைய இடங்களில் சரக்குன்றை அப்படியே பூத்து குலுங்குது. இன்றைக்கு ஒரு கேள்வி. நம்ம நண்பர் வெங்கி ராமச்சந்திரன் லிங்க்டின் தளத்தில் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். ஸ்பான்சர் என்ற சொல்லுக்கு தமிழில் என்ன, உங்களுடைய யோசனைகளை சொல்லுங்கள் என்று, பரிந்துரைகளை சொல்லுங்கள் என்று பொதுவில் கேட்டிருந்தார். அவருக்கு உரிய விளக்கமாக இதை நான் வந்து எழுத்து வடிவில் கொடுப்பதை விட இன்னும் விளக்கி சொல்லலாம் என்று நினைக்கிறேன். வழக்கமாக இந்த ஸ்பான்சர் என்பது நான் ஏற்கனவே சில முறைகள் எதுவும் மொழிபெயர்த்திருக்கேன், அப்போ என்ன போட்டேன்னு ஞாபகம் இல்லை. ஆனால் இப்போது எனக்கு வந்து வேறு ஒரு சொல் அதற்கு பொருத்தமாக இருக்கும் என்று தோன்றுகிறது. இப்போ நம்ம வழக்கமாக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னாக்க, திஸ் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பான்சர்டு பை அப்படின்னு சொல்லும்போது, இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் அல்லது வழங்கியவர்கள் என்று அவர்கள் அதிலே குறிப்பிடுவார்கள். அது ஒரு நல்ல ஆக்கம்தான். ஆனாலும் கூட நேரடியாக இப்போ நம்ம வந்து ஸ்பான்சருக்கு வழங்குபவர், வழங்கியவர் அப்படின்னு சொன்னால் என்ன வழங்கியவர், அதில் கொஞ்சம் ஒரு முழுமையடையாத சொல் போல இருக்குது. சொல்வதற்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஆனாலும் கூட ஒரு முழுமையான பொருள் அதில் வருதா அப்படின்றது அதில் கொஞ்சம் ஒரு ஒரு சிறு கேள்விக்குறி இருக்குது. இப்போது நம்ம இதோட ஒட்டி இருக்கக்கூடிய நெருக்கமான சில சொற்களை பார்த்து கொண்டால் அதிலிருந்து நம்ம இந்த இடத்துக்கு வருவது கொஞ்சம் எளிது. இப்போ வந்து ஒரு விளம்பரதாரர் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வந்து ஒரு அட்வர்டைசர் அப்படின்னு அது வந்து விளம்பரதாரர் அப்படின்னு வச்சுருக்கோம் நம்ம. இப்போது வந்து ஒரு ஒரு புரவலர் அப்படின்னா அது வேறு ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு பேட்டர்ன் மாதிரி அப்படி, அதுக்கு ஒரு வேறு ஒரு அர்த்தம் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ சில இடங்களில் வந்து ஒரு ஆதரவு கொடுப்பவர் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டர் அப்படின்ற மாதிரி அது மாறிவிடும் அந்த இடத்துல. இப்போ வந்து சில பேர் வந்து ஒரு நல்குபவர் அப்படின்னு ஒரு நண்பர் எழுதியிருந்தார். இப்போ வந்து நல்கை அப்படின்றது இந்த கிராண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள், அதுக்கெலாம் நம்ம என்ன சொல்கிறோம், நல்கைன்ற வார்த்தை தான் பயன்படுத்திகிட்ருக்கோம். அப்போது நல்குபவர் அப்படின்றதுக்கும் வந்து அது கொஞ்சம் நெருக்கமாக இருந்தாலும் கூட அதை நம்ம வேறொரு இடத்துல இதே மாதிரி பயன்படுத்துறதுனால அது இந்த இடத்துக்கு கொஞ்சம் பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். இப்போ நம்ம இப்படியே கொஞ்சம் பார்த்துக்கொண்டே வரும்போது, இதை நம்ம வடமொழியில் உபயம் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. நிறைய கோவில்களில் மற்ற இடங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உபயம் அப்படின்னு போட்டிருப்பாங்க, உபயதாரர் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. அது வந்து இதற்கு ரொம்ப நெருக்கமான சொல், ஆனால் தமிழில் இல்லை. தமிழில் இதற்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசித்த போது, ஏற்பாளர் அப்படின்னு எனக்கு ஒரு சொல் பொருத்தமாக இருக்கும்னு தோணுது. எப்படின்னு சொல்கிறேன், இப்போது ஒரு அதற்கான இதில் என்ன ஒரு வித்தியாசம், விளம்பரம் கொடுப்பவர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அது ஒரு பரிமாற்றம் போல் அமைந்துவிடும். இப்போ வந்து நான் உனக்கு இந்த மாதிரி ஒரு இந்த அளவில் இந்த மாதிரி ஒரு அளவு இந்த நேரத்தில் இந்த ஒரு நேர அளவில் ஒன்று விளம்பரம் ஒன்று கொடுப்போம், அதுக்கு நீங்கள் இவ்வளோ தொகை தரணும். இது வந்து ஒரு ஒரு வணிக பரிமாற்றம், நேரடியாக ஒரு வணிகம் போலவே அது இருக்குது. ஆனால் ஸ்பான்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து அது அவர்கள் அந்த ஒரு குறிக்கோளை ஆதரித்து நிதி ஆதரவு வழங்குபவர்கள் அல்லது வேறு வகையான ஆதரவு வழங்குபவர்கள் அப்படின்னு வருது. அப்போது நம்ம விளம்பரத்தில் அதை நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய அந்த பொருளையோ சேவையையோ அல்லது கருத்துக்களையோ ஏற்றுக்கொண்டு நம்ம அதை வந்து வெளியிடணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஆனால் ஸ்பான்சரில் அது வந்து அந்த ஒரு ஏற்பு என்பது அங்கே கொஞ்சம் இருக்கணும். அது அது குறைந்தபட்சம் ஒரு பரஸ்பரம் அப்படி இருப்பது அந்த அந்த இந்த இலக்கை நாங்கள் எட்டுவதற்காக ஒரு ஒரு கேம்பெயினுக்கு ஒரு ஸ்பான்சர் அல்லது இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்து ஒரு ஸ்பான்சர்லாம் சொல்லும்போது அது வெறும் விளம்பரம் இல்லை, அதற்கு மேலே ஒரு ஆதரவு, அந்த அந்த நிதி ஆதரவு அந்த இதை ஏற்றுக்கொண்டு நம்ம கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதில் இருக்குது. அதுதான் நம்ம வந்து இந்த ஸ்பான்சர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஏற்பாளர் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், நான் இந்த செலவை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்வது ஒரு நேரடியாக இருக்கும். அதோடு சேர்ந்து அந்த அந்த இலக்கையும் சேர்ந்து ஏற்றுக்கொள்கிறேன் என்பது அந்த ஏற்பாளரில் வருது. இப்போது என்னென்ன மாதிரி ஸ்பான்சர் இருக்குது நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு டைட்டில் ஸ்பான்சர்லாம் போடுவாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், தலைப்பு ஏற்பாளர் அப்படின்னு அதை சொல்லலாம்.
இப்போ அசோசியேட் ஸ்பான்சர் அப்படின்னு சொன்னாக்க ஒரு துணை ஏற்பாளர் ஸ்பான்சர்ஸ்ன்னு சொல்ல வரும்போது ஏற்பாளர்கள் துணை ஏற்பாளர்கள் அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, டிக்கெட் ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன, பயணச்சீட்டு ஏற்பாளர் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப தெளிவாக இருக்கு பாருங்கள், இந்த பயணச்சீட்டை இவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அதற்கான செலவை பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதில் ஒரு நேரடியான ஒரு பொருள் அந்த இடத்துல தெளிவாக வந்துடுது. இப்போ ஏற்பாளர் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் பொதுவாக ஒரு நிகழ்ச்சியை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் ஏற்பாளர், நிறைய பேர் இருக்காங்களா ஏற்பாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது நம்ம வந்து இப்போ சில பேர் ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இருக்குது ஒவ்வொன்றையும் உணவு அப்படின்றத ஒருத்தர் ஃபுட் ஸ்பான்சர் அப்படின்னு சொன்னால் உணவு ஏற்பாளர், பயண ஏற்பாளர் அப்படின்னு நம்ம சொல்வதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த சொல். அதே நேரத்தில் பல இடங்களில் இதை விரிவுபடுத்த முடியும். அதனால் வந்து ஸ்பான்சர் என்பதை நம்ம ஏற்பாளர் என்று நம்ம தமிழில் சொல்லலாம். இப்போ வந்து அதாவது அது அந்த நபரை குறிக்குமானால் அப்படி சொல்லலாம், அல்லது அந்த தன்மையை ஸ்பான்சர்ஷிப் அப்படின்ற அந்த தன்மையை குறிக்கும் வகையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏற்பு அப்படின்னு சொன்னால் கூட போதுமானது. இந்த இடத்துல வந்து இப்போ சில பேர் வந்து இந்த புத்தகத்தை அச்சிட்டு தருகின்ற அந்த ஒரு இது ஒருத்தர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அச்சு ஏற்பு அல்லது அச்சு ஏற்பாளர் அப்படின்னு கூட நம்ம அந்த மாதிரி சொல்லலாம். சில பேர் துண்டறிக்கை போடுவாங்க, துண்டறிக்கை ஏற்பாளர் சொல்லலாம். ஒரு ஒரு பொருளுக்கும் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துலலாம் வந்து பெரிய கட்டடங்கள் இந்த மாதிரி ஆலயங்கள் அப்படிலாம் கட்டும்போது அதுலேயும் ஒருத்தர் வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொருத்தர் வந்து ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அப்போது அந்தந்த பொருளுக்கான ஏற்பாளர்கள் யார், இன்னார் ஏற்பாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அவங்க ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்றது வெறும் வந்து அந்த இலக்கையும் எந்த ஒரு குறிக்கோளுக்காக அதை செய்கிறோமோ அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கார்கள்ன்ற பொருளும் வருது, அதே நேரத்தில் அந்த செலவையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கார்கள்னு வருது. இது வந்து நம்ம பிரித்து பார்ப்பதற்கும் இந்த சொல் ரொம்ப வசதியாக இருக்கும் என்பதனால வந்து இந்த ஏற்பாளர் என்ற சொல்ல இந்த ஸ்பான்சர் என்பதற்கு ஒரு இணையாக தமிழில் பயன்படுத்தலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு பரிந்துரை. இதற்கு மாற்றாக இதைவிட நல்ல சொல் உங்களுக்கு எதுவும் தெரிந்தால் தோன்றினால் அதை நீங்கள் வந்து எங்களுக்கு எழுதுங்க. நம்மளுடைய இந்த பின்னூட்டத்திலையும் கூட நீங்கள் அதை சொல்லலாம். இது ஒரு இப்போதும் நான் வந்து ஒரு ஜனநாயகவாதி தான், இதை விட நல்ல ஒன்று வந்தால் அதுவும் நமக்கு நன்மை தான், அதையும் நம்ம பரிசீலிக்கலாம் பயன்படுத்தலாம். அதனால் வந்து ஒன்றும் கட்டாயம் இல்லை. உங்களுக்கு இந்த சொல் ஒருவேளை பொருத்தம் என்று நீங்கள் கருதினால் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதை ஏற்றுக்கொள்பவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா அப்படின்னு எனக்கும் தெரியணும். அதனால் வந்து பொருத்தம் என்று கருதினால் நீங்கள் தேவையான இடங்களில் இதை பயன்படுத்தலாம். வேறு ஏதேனும் ஒரு சொல்லுக்கு இது மாதிரி தமிழில் என்ன என்று உங்களுக்கு ஏதேனும் ஒரு கேள்வி இருக்குமானால் அதையும் கூட நீங்கள் எங்களுக்கு எழுதுங்கள். அடுத்தடுத்த அமர்வில் உங்களுக்கு நான் அது குறித்து என்னுடைய கருத்துக்களை நான் சொல்கிறேன். ஓகே, மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வாழ்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.